Thank you.
அவரு கட்டி பிடிக்கிற நேரத்துல இவங்களும் எப்பயா மாட்டாங்க எனக்கு எதிரா காமக்கணி அதிகமா இருக்கின்றது மாமா மனசாமி புதுசா பார்க்கும் போது வணக்கம் போட்டா அது வணக்கம் பார்க்கும் போதுல ஒரு நாளைக்கு 40,000 வணக்கம் வணக்கம்னா அவமானம் பண்ற மாதிரி இல்ல வேலை தம்பியா என்ன சமாச்சாரம்பா எங்க அக்கா விட்டு பொண்ணு வந்து இருக்கட்டும் நீ இந்த அழகுனா உங்க அக்கா பொண்ணு எந்த ஆய்வோ அது எங்க அக்கா மாதிரி நம்ம சக்கச்சலன்னு கொத்து மயமா மப்பு மண்டாரமா சூப்பர் திருப்பேன் அக்கா அதெல்லாம் உடையவேல சொல்லு என் அக்கா விட்டு பண்ணு புத்த புது மலர் புத்து புது மலர் அந்த குழந்தை கொஞ்சம் அப்படி வந்து வீந்து எழுந்து போய் குழந்தை சின்ன ஐயங்குளம் மாநகரத்திலே மாரியம்மன் இங்கே திருவிழா பெருவிழாவை செய்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் ஆமா அத்துடன் தமிழ்நிலை சருக்கம் அழகான கதை வச்சிருவாங்க இந்த கதை எதுகளா நல்லது செய்ய தெரியுமா பாத்மாவிற்கு மட்டுமல்ல குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர் தலைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு தாம்பாள தட்டிலே வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வாழைப்பழம் தேங்காய் தேங்காய் கற்பூரம் கற்பூரம் இவைகளோடு எலுமிச்ச மலர் ரெண்டு எலுமிச்ச மலர் ரெண்டு மேல போறது எவ்வளவு கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காம போயிடும் ஆமா அந்த எலுமிச்ச மலர் ரெண்டு வாங்கிட்டு வந்தா அச்சுருமனுமான் கரத்திலே கொடுத்து கொடுத்து அதை வாங்கினால் அது ஒரு புண்ணியம் தான் ஆமா வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சங்கனை தேங்காய் கற்பூரம் தட்சணை 101 ரூபாயோடு வந்து அங்கே மரம் ஏறதுக்கு முன்னாடி படியில காலத்துக்கு முன்னாடி வந்து வந்து ஐயனை கோரி இவர் தவம் இருந்து அச்சுதபெருமான் தவம் இருந்து அவர் ஐயனை பூஜை செய்து அந்த எலுமிச்சங்கனியை கொடுப்பார் கீழே அதை உண்டால் நோய் அகலும் அகலும் பேய் பிசாசி விலகும் பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை பிறக்கும் திருமணமாகாதவருக்கு திருமணமாகும் இது தொன்று தொட்டு மூதாதிகளிருந்து அது நடந்துட்டு தான் வருது எல்லாரும் இல்லனாலும் வந்து நிக்கிற ஒரு பத்து பேருக்காவது அந்த பலன் கிடைக்கும் இது உரு இப்ப கொச்சம் அழகான கதை வச்சிருக்கிறார் வந்துக்கிறாங்க நாடகம் பாக்குறது பெண்கள் வந்துக்கிறாங்க வந்துக்கிறவங்க பெண்கள் அதிகம் அதிகம் தூங்குறவங்களையும் அவங்கதான் அதிகம் ஆமா அட தூக்கத்துல குழந்தை விட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைய கொண்டு சென்று திருவிழா பண்றாங்க பாரு பெருத்தினகார் அவங்களாண்டு ஒப்பரிச்சது அந்த குழந்தைய என்ன மாதிரி நடக்கும் தெரியுமா அடுத்த வருஷம் அழகாக நடக்கும் அதனால தொட்டில் வளர்த்தி தாளாட்டு பாடு குழந்தை தூங்கும் போயிட்டு வாமா மாமா 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 என்ன மாமா சொன்னாரு குழந்தை தாளாட்டு பாரி தொட்டில் ஆட்டினா குழந்தை தூங்கும் பாய் மனுஷா நீ போயிட்டு ஏன் குழந்தைன்னு சொன்னேன் நீ போயிட்டு அழகான ஒரு குட்டி வந்துருக்குன்னு சொல்ல புரிய சாமியா இருக்கு நீ போய் சரியா சொல்லலப்போ நீ போயிட்டு 16 வயது பருவ மங்கை அல்லது செப்பு செல எவரு மங்க வந்து சொல்லு தானா ஒரு அறுப்பு இருக்கும் அந்த குழந்தைய ஐயா கிட்டா குடுத்துறான்டா 16 வயசு பேத்தி வச்சுக்கிறீ தப்பா பேசலாமா
வயசு சொல்லி எனக்கு கல்யாணம் ஆகாத அளவுக்கு 45 வயசு ஆகுற அவனுக்கு டே. சரி சொல்லுமா, இதுக்கப்புறம் மாந்த மாதிரி சொல்ல மாட்டேன். 16 வயசு பெண்ணு சிவசிவா புத்தம்புது ரோஜா அருவ மங்கை
சிவகாட கண்டதில் நேற்றினார் ஜனாமோட சுரபாணி முக்கட்டல் தப்பரம்பொருளே சாமகண்ட சசிகண்ட ஜெய ஜெய ருத்ரகண்ட திருநீலகண்ட சாம்ப சிவ சதாசிவ காலகண்ட திருநேற்றினா ஆண்டவா பரமேசா ஒருவன் காசிக்கு சென்றானா எதற்கு அவன் செய்த பாவத்தை துளைக்க காசிக்கு போவாங்க எல்லாருமே ஒரு சில புண்ணியவானுங்க இறப்பதற்காகவே காசிக்கு போவாங்களாம் காசியிலே காலமானால் முக்தி கிடைக்குமா காசிக்கு சென்றானாம் கர்மத்தை துளைக்க அவன் பின்பால் அந்த காசிக்கு அவன் போறான் அவன் பின்னாடி அங்க ஒரு கர்மம் ஒண்ணு போச்சுன்னா அவன் எங்க போய் தலை முழுவான் இடம் இருக்குதா இல்லை அதே போல் என்னுடைய ஊழ்வினை வினைப்பயனை துளைக்க உன் திருவடியை காண வருகிறேன் என் பின் தொடர்ந்து பொல்லாத மாளிகை கர்மத்தை போன்ற ஒரு பெண் ஒருவர் தொடர்கிறார் இவளை நீதான் ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே அக்னி கையனியே கையனியே ஆண்டவா ஆண்டவா சங்கரா சங்கரா எங்க பார்த்தா கர்ம போறவா தெரியுது என்ன கூட்டி பார்த்தா நீ ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறீ என்ன பார்த்தா கர்மம் போலவா தெரியுது அவரு கர்மன் சொல்றாரு போறாங்களா வெறியா யாரு போச்சு நல்லது
சரி போறமா போறமா கண்டிப்பா போறமா ரெண்டு சவரனானே ரெண்டுனா உனக்கு மட்டும் அஞ்சு சவரன் போறேன் எல்லோருக்கும் அஞ்சு சவரன் கண்டிப்பா போறேன் இருமுகரில் போனாக்கா ஆட்சி கொடுக்குறான் தம்மனை பார்த்தா எமை பயந்தெடுத்த குஞ்சி தேவி போல் என் விதிகளுக்கு தோற்றப்படுகிறான் கொஞ்சமா கொஞ்சமா ஒரு குழந்தையானது தாய் என்ன சொல்லுவா பசிச்சா பால் கொடுப்பாங்க அப்படியாவது கொஞ்சம் முத்தம் கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் அப்படியாவது அம்மான்னு சொல்லி இருக்கிறாரு என்ன அர்த்தம் என்ன சொல்லுங்க புரிஞ்சுதா நீங்க பிள்ளை சொன்னீங்க எங்க தாய் சொன்னீங்க எங்க போறீங்க காட்டி எங்க போறீங்க ஆமா சரி எட்டோ உன் வேல முடியணும்னு பாக்குறீங்க அதான் ஆசை வந்துருக்கேன் போ பேசாமல் போமா பேசாமல் போமா.